இளையராஜாவுக்கு சின்ன ஒரு மனசாக இருந்தது, அது பாலமா இருந்து சேர்த்து வச்சது அந்த படம் தான். படம் தெரியுது ஜெகதீஷ் சொல்றா எல்லாம் புக்கு கொடுத்தாங்க, நான் இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்துடுறேன். அவருடைய என்னென்ன இந்த வருங்கால தலைமுறை இயக்குநர்களுக்கு என்ன படிப்பியர்களுக்கு அறிவாயுதமாக திகழ்வதற்கு என்ன நூலக வளமா வாங்கி பயனடையணும் சொல்லி இளைய நாளுது என் அகமானும் இயக்குநர் மயம் பாரதிராஜா உள்ளிட்ட இயக்குநர் சொத்துக்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகங்கள் அனைவருக்கும் என் தனியார் காலை தமிழ் வளர்ச்சிக்கான முறையோடு தெரிவித்து வேண்டும். காலதாமதமாக வந்தது இரண்டாவது முதலே வராம அந்த நூலகத்தெல்லாம் பார்க்க போயிட்டு இருந்தேன். ஒரு சிந்தி போது நான் பார்த்துட்டு போவேன். பாரதிராஜா எப்படி எனக்கு சிறப்பு சின்னங்களை கொடுத்தாரோ அதுபோல் பாலு மகேந்திரா அவர்கள் டிசம்பர் 2 இயக்குனர் பூபை அழைத்து கொண்டு என்னை வந்து சந்தித்து கமர்ஷியல் சினிமா இருக்கணும், அதுக்கு நீதான் சரியான ஆளுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி வண்ண வந்த பூக்கள் இருப்பாரு. ஆனா கவிதையா தான் தந்தாரு. தேசிய விருது வாழ்ந்த அளவுக்கு எனக்கு சிறப்பு செய்த ஒரு கோமான் அந்த பூமான். அவருடைய நினைவுகளை சொல்லணும்னா சொல்லிக்கலே போகலாம். இளையராஜாவுக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனசாக இருந்தது, அது பாலமா இருந்து சேர்த்து வச்சது அந்த படம் தான். அவ்வளவு அந்த நேரத்தில் அவர் எடுத்த புகைப்படம்லாம் வண்ண வந்த சுவரட்டிகளாக வந்து உலகம் வந்து அதை பறைசாற்றின. அந்த காலகட்ட சூழ்நிலையில அவரோடு பயணிக்கும் போது ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு சூழல், அந்த பாடல் வாலி எழுதணும் கேசட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு நான் கோயம்புத்தூர்ல அவசர பணி நிறுத்தமா போயிட்டேன். டைரக்டரு அந்த கேசட்டை கொடுத்து அந்த பாடல் புதி நடந்து பாடல் பிரமாதமா வந்துருக்குது. நான் சாரை பார்த்து மறுநாளுக்கு மறுநாள் அவரை பார்க்கறேன். சார் என்ன சார், கடற்படதான ஹீரோ ஓடிகளே பாடணும், அது எப்படின்னு தான் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்படியா? இது நடந்து போற மாதிரி கேட்டேன். ஒரு விசிறாரு என் கணவர் பாக்கெட்ல இருந்து ஒரு கடிதம் சேர்த்து கொடுக்கிறாரு. ஈந்தெடுத்த தந்தையினுடைய இறப்பு கூட போக முடியாம 10 நாள் கழிச்சு அந்த கடிதம் வந்து, அந்த கடிதத்தை பார்த்த பிறகு என் மனைவி இப்படி ஒரு சாங்க நான் எடுத்து கொடுத்து கண்டானு அதான் தப்பாய் போச்சுனாரு. பட் ஆனா அதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றி. கே ஜே தேசதாஸ் பாலியோட பாடல் அந்த பாட்டு அவ்வளவு பிரமாதமான பாடல் அமைஞ்சது. அது எந்த ஒரு சின்ன ஒரு தவறுதலா நடந்தா கூட அது நமக்கு நன்மை தான் பயக்கணும்னு நான் பேசிட்டு இருக்கும் போத அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் படைப்பாளியினுடைய படைப்பாளி தான் அவரு. அவரு ஈடுபடுத்த கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி மதத்தில் பெற்ற மகான்களாக கலை சிற்பிகளாக இயக்குநராக வளம் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு சார் அந்த படத்துல ஒரே ஒரு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாலா. அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வெற்றி மிகப்பெரிய வெற்றி, அதாவது மிகப்பெரிய விசுவரூப வெற்றியாளனாக தான் நான் சந்திக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட அதாவது குருநாதரை எந்த நேரமும் நினைச்சு 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 ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவர் சொல்லாம ஒரு ஒரு சொல்லாடல் ஒரு நிகழ்வு வராது வெற்றிமாறன்ட்ட. அப்படிப்பட்ட வெற்றிமாறன் இந்த நூலகத்தை தரவிருக்கிறாரு. அவருக்கு சரியான தலையாய சீடம் வந்து வெற்றிமாறன் சொன்னா அது நிகழாது. அந்த வெற்றிமாறன் படிக்கக்கூடிய இந்த நூலகத்துக்கு படம் தெரியுது ஜெகதீஷ் சொல்றா எல்லாம் புக்கு கொடுத்தாங்க, நான் இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்துடுறேன். அவருடைய என்னென்ன இந்த வருங்கால தலைமுறை இயக்குநர்களுக்கு என்ன படிப்பியர்களுக்கு அறிவாயுதமாக திகழ்வதற்கு என்ன நூலக வளமா வாங்கி பயனடையணும் சொல்லி இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்து தயவு செய்யலாம்.